இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நான் என்னடா உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான் நல்ல உணர்வு உள்ள மனிதன். நான் என்னுடைய முதல் படம் ஒருதலை ராகத்திலிருந்து என் மகன் சிலம்பரசனை காதலிடுவதில்லை அறிமுகப்படுத்திய வரை எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கின்றேன். வீராசாமி வரைக்கும் அத்தனை படம் எடுத்து அத்தனை படங்களில் நான் மியூசிக்கில் பல வெளியில் கூட மியூசிக் படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த படங்கள்லாம் கூட நான் பிளாட்டின டிஸ்க் வாங்கியிருக்கேன், கோல்டன் டிஸ்க் வாங்கியிருக்கேன், எத்தனையோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன்னா மைதிலி ஒரு தாயின் சொல்வது என் தங்கள் அணி சம்சார சங்கீத சாய்ந்த சாந்தி எங்கள் அது நிறைய படங்கள், எத்தனையோ படங்கள் வெளியில் கிளிஞ்சல்கள், பூக்கள் விழுந்தது, பூக்களை பறிக்காதீர்கள், பூப்பூவாக பூத்திருக்கு, அண்ணன் விஜயகாந்தர் அடித்த கூலிக்காரன், இப்படி நிறைய படங்கள் நான் பிளாட்டின டிஸ்க் வரைக்கும் வாங்கியிருக்கேன், நிறைய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய இதில் வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து சினிமாவில் பண்ண பாட்டை மீறி ப்ரைவேட் ஆல்பம் அவ்வளோ சாங்கு, அது நம்ம நிகில் முருகன் கூட கேட்டார் ஒரு டியூன் பேங்க் மாதிரி, எல்லோரும் என்ன நியூஸ் பேங்க் வச்சுருப்பாங்க, நான் டியூன் பேங்க் வச்சுருக்கேன். ஆயிரக்கணக்கான பாடல்களை ப்ரிப்பேர் பண்ணி கம்போஸ் பண்ணி வித்து ரிதமோட வித்து அரேஞ்ச்மெண்ட்டோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு இதை எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லும்போது ஒரு டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இது பண்ணோம்னா எனக்கு மட்டுமல்ல இன்றைக்கி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் தமிழ் திரையுலகத்தில் வாடிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்க பலமாக இருக்குன்னு தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்துடைய அன்பு செல்வன் இங்கே வந்திருக்கிறாரு. அவரை அதே மாதிரி கில்டில் மெம்பராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஃபாரூக் போன்றவர்கள் இது பண்ணால் இந்த பாட்டை வந்து வந்தே வந்தே மாதரத்தை ஆர்ஆர் மூவிஸ் ரமேஷ்குமார் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் என்னுடைய சிஷியனாகிய நம்முடைய கின்னஸ் கணேஷ் பாபு கணேஷ் அவர்கள் அவரும் இவர்களெல்லாம் வழங்க என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களோடு ஒரு கூட்டு தயாரிப்பில் இதை தமிழ் மொழியில் மட்டுமல்ல இந்தியிலும் சேர்த்து வந்தே வந்தே மாதரம் வாழிய நமது பாரதம் என்று இந்த பாடலை தமிழிலும் இந்தியிலும் என் தாய்மொழி தமிழ் என்னுடைய நான் இன்றைக்கி இந்த தமிழில் பாடின இந்த பாட்டை இந்தியில் இது என்ன பாட்டு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லக்குள்ள நான் முன்னையே 1996லேருந்து 2001 வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து அன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் அன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் பூங்கா நகர் தொகுதியில் இருக்கிற இப்போவே அன்றைக்கு முன்னாள் முதல்வர் மறைந்துவிட்ட மாண்புமிகு அன்றைய முன்னாள் முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் நான் எம்எல்ஏ இருந்தப்பயே மோனிஷா என் மோனலிசா படத்தை பேன் இண்டியாவுக்கு அப்பயே தமிழ் இந்தியில் எடுத்தேன். அப்பயே அந்த இந்தி பட பாடல்களை நான்லாம் இது பண்ண அன்றைக்கி டிஜிட்டல் பிரிண்ட் வராத காரணத்தால் நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அன்றைக்கே நான் ஐ ஹவ் ட்ரைடு எல்லாருக்கும் முன்னோடியாக பல விஷயத்தில் நான் முன்னோடியாக அன்றைக்கே நான் ட்ரை பண்ணேன் அது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பேன் இண்டியா தான் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்போது படமே ஒரு பேன் இண்டியா லெவலில் படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில எதிர்பாராத சூழ்நிலை எனக்கு உடல்நிலை இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதுக்காக நான் வெளிநாடு போய் நியூயார்க்கில் போய் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த படம் ஆரம்பிக்கிறதா இருந்தேன், தமிழ் ப்ளஸ் இந்தி பேன் இண்டியா படம். அந்த படத்தை தமிழ்லேயும் இந்தியில் எடுக்கிறதுக்கு அதில் என்னுடைய கிராண்ட்சன் ஜேசனையும் அறிமுகப்படுத்த வேண்டும், பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு தோட்டத்தை என்னுடைய டிஆர் அண்டு சிம்பு கார்டனில் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த படம் எடுக்கிறதுக்கு. அந்த நிமிஷத்தில் அப்போ தான் எனக்கு எதிர்பாராத சூழ்நிலை இப்படி எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆனால் இறைவனோட அருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்ஷா அல்லா ப்ரைஸ் அலாட் அல்லலூயா ஜெய் அஞ்சனேயா சிவாய நமகா இறைவனோட அருளால் இன்றைக்கி நான் வந்து இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா எனக்கு இறைவன் என்னுடைய தன்னம்பிக்கை மீறி என்னோடய கடவுள் நம்பிக்கை தான் என்னை வந்து உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டை நான் தமிழ்லையும் இந்தியிலையும் பண்ணேன். நான் இந்தியில் கூட நான் பாடுறதா இல்லை, நான் எழுதிட்டு நான் ஆசி மியூசிக் டைரக்டராக நான் மறந்து விட்ட அண்ணன் பாலண்ணனுக்கு பாட்டு சொல்லுவேன், அவர் பாடுவார், அண்ணன் ஹரிஹரன் பாடுவார் இந்தியில், எவ்வளோ அவர் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு, எனக்கு எவ்வளவோ பேர் பாடியிருக்காங்க நிறைய, நான் சுக்கியந்தர் சிங் பாடியிருக்காரு, நான் எனக்கு அனுபவம் இருக்குது, மற்றவங்கள சொல்லி பாடுவோம். பட் ஆனால் இந்த பாட்டை கேட்டவங்க அத்தனை பேருமே என்னுடைய தயாரிப்பாளர் கோபால்ராம்லேருந்து ஆரம்பித்து நான் என்னோடய பல ஹிந்தி மாஸ்டர்ஸில் நான் ஹிந்தி படித்தேன். ஏன்னு கேட்டாக்கா இப்போ இந்த பாட்டை வந்து நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் தவிர தெலுங்குகிட்டே எனக்கு சாலை இஷ்டம், தெலுங்கில் கூட
தெலுங்குல பிரேமசாகரம் தமிழ்நாட்டை விட உயிரிழ விஷயம் தெலுங்குல டப் பண்ணப்போ 1 வருஷம் 2 வருஷம் அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு டி ராஜேந்திரன்டே சாலை இஷ்டம். அதனால் தெலுங்குலையும் நிறைய பிரேமசாகரம் பிரேம சாம்ராஜ்யம் மைதிலினா பிரேசு என் சிலம்பரசன் நடித்த வர புத்தூர் நிறைய ஹிட்டு குராடு வச்சாடு நிறைய படம். அதனால் இந்த பாட்டை தெலுங்குலையும் ரெடி பண்ணியிருக்கேன், தெலுங்கில் ரெடி பண்ணியிருக்கேன். கன்னடத்தில் போய் நான் சாய் சாயின்னு என்னோடய தில் சத்யாவோட படத்தில் போய் கன்னடத்துலையும் பாடியிருந்தேன். கன்னடத்துக்கும் இந்த பாடலை ரெடி பண்ணியிருக்கேன், மலையாளத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். பேன் இண்டியா லெவலில் இனிமேல் சினிமா இன்றைக்கி சினிமா வந்து தமிழ் திரையுலகம் ஏதாவது தயாரிப்பாளர்களுக்கு நான் இந்த இதில் சொல்லணும்னா பேன் இண்டியா லெவலில் பிளான் பண்ணால் மட்டும்தான். இன்றைக்கி பாகுபலி உண்மையிலே ராஜமௌலி சார் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா வெறும் நம்மளுடைய தென்னகத்தில் இருக்கிற தெலுங்கில் மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. இன்றைக்கி 3RR இன்றைக்கி இந்திய அளவில் இன்றைக்கி உலக சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்திய சினிமாவை வளர்த்து விட்டுருக்காங்கன்னா எல்லாருக்குமே அந்த பெருமை அவர்களுக்கெல்லாம் சேரும். அது 3RR இருக்கட்டும், KGF ஒரு கன்னட திரையுலகத்தை இன்றைக்கி இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்க வச்ச படம் KGF. அது 1 இருக்கட்டும், Part 1, Part 2 இருக்கட்டும், KGF இருக்கட்டும், காந்தாரான்னு ஒரு படம் அந்த படம் கலெக்ட் பண்ணுன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? ஒரு பேன் இண்டியா அதில் பல டயலாக் ஹிந்தி வெர்ஷன் பார்க்குறேன், கன்னட டயலாக் ஹிந்தியில் ஒழிக்குது. அந்த அந்த கன்னட டயலாக்கை டப் பண்ண முடியாமல் அதை ஹிந்தியில் அப்படியே கன்னட டயலாக் போகுது. இது தென்னகத்துக்கு கிடைச்ச ஒரு மரியாதை. அந்த கன்னட மொழியாமல் அந்த கன்னி தமிழ் மொழியிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த கன்னடம் என்பது திராவிட மொழி, தமிழ் தான் தாய்மொழி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த டிராவிடன் லாங்குவேஜுக்கு தமிழ் தான் தாய்மொழி. உலகத்திலேயே மூத்த மொழி, நான் ஏத்த மொழி, எம்மொழி, செம்மொழி, இம்மொழி, அந்த தமிழ் மொழி உலகத்திலேயே தொன்மை வாய்ந்த மொழி. இன்னைக்கு வந்து இந்தின்னு சொன்னால் சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆகிருக்கும். தாய்மொழி தமிழ், தமிழ் மொழி என்பது தாயை போல. இந்த தமிழ் மொழியோட அந்த சமஸ்கிருதம் கலக்கும் போது அது கொஞ்சம் சரசகுராரா அப்படியே தெலுங்கு, அது மியூசிக்கல் லாங்குவேஜ். இந்தினாலும் அந்த சான்ஸ்கிரிட்டு. இங்கே நம்ம சக்தின்னு வாங்க, சக்தி மகாசக்தி ஹே அப்படின்ற இத்திகாஸ். அது எப்படின்னு கேட்டாக்க தமிழுக்கும் தமிழில் என்ன பெற உதாரணத்துக்கு வந்தே வந்தே மாதரம், தமிழில் ப்ரொனன்சியேஷன் மாதரம் அப்படின்றோம். இந்தியில் வந்தே வந்தே மாதரம், ஜி ஹமாரா பாரதம், பா பிகச்சே பா, அந்த லிங்குஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறேன். இந்தி இப்போ நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்தி சீக்கிரமாகும், இந்திமே பாத் கரனே கேலியே கோஷிஷ் கர்றாகும், இந்திமே பாத் கர்த்தாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் போய் பாடினேன், பாடும்போது என்ன சொன்னேன், டி ராஜேந்தர் பா இது சொல்லுவார் உங்களுக்கு தெரியும், நமது இந்தியா நாட்டை காக்க வாரியா, இராணுவ இராணுவ வீரா, எல்லையை காக்கும் தோழா அப்படின்னு சொன்னார். இதை தமிழில் சொல்கிறோம், அது அப்படியே அப்புனே இந்தியா கோ பச்சானே ஆவோனா, சேனா சேனாக்கே வீரு, சீமாக்கி ரட்சகரனே ஆவோ. இந்தி புண்ணிய பூமி இந்தியா, புனித நதிகள் ஓடும் இந்தியா, வல்லரசு நாடாகும் இந்தியா, வரலாறு படைத்திடும் இந்தியா, இமயமலை தான் வடக்கு எல்லையாம், கன்னியாகுமரி தான் தெற்கு எல்லையாம், முக்கடல் சூழ்ந்தது எங்கள் இந்தியா. மதங்கள் வேறு, மொழிகள் வேறு, மாநிலங்கள் வேறு, இனங்கள் வேறு, நிறங்கள் வேறு, கலைகள் வேறு, வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் நாடு எங்கள் நாடு. வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். இதை தமிழை சொல்லலாம், இந்தியில் பாடுறது மட்டும் இல்லை சொல்லணும்ல, எப்படி சொல்ல முடியும் இது தமிழில் நான் இந்த அர்த்தத்தெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு எப்படி நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்? நை இந்தியில், இந்தியில் சொல்லணும் எப்படின்னா புண்ணிய பூமி இந்தியா, பவித்ர நதியோங்கி இந்தியா, மகாசக்தி ஹே இந்தியா, இத்திகாஸ் பனாயே இந்தியா, உத்தர் மேஹே இமாலய், தக்ஷன் மேஹே கன்னியாகுமரி, தீனோ சாகர் மே அப்னா இந்தியா, தர்ம அனேக்கு ஹே பிராந்த், தர்ம அனேக்கு ஹே பாஷா அனேக்கு ஹே பிராந்த் அனேக்கு ஹே ரங்க அனேக்கு ஹே தங்க அனேக்கு ஹே சங்க அனேக்கு ஹே அனைக்குதாமே ஏக்குதாக பாரத் தேஷ் ஹமாரா, வந்தே வந்தே மாதரம், ஜியே ஹமாரா பாரதம், வந்தே வந்தே மாதரம், தியாகி சமிலா பாரதம். இந்தி டயலாக் பேசுறது மட்டும் இல்லை பாடுறேன், இது ஒரு சாங் இல்லை,
அத்தனை பாட்டு காதல் பாட்டு பாசம் காதலை பற்றி இறைவனை பற்றி பண்ணுமா அல்லாஹ் பற்றி பண்ணுமா பாடியிருக்கேன். அல் அல்லேலூயா ஜீசஸ் பற்றி பண்ணுமா பாடியிருக்கேன். என் சிவனை பற்றி பண்ணுமா பாடியிருக்கேன். பெருமாளை பற்றி பண்ணுமா பாடியிருக்கேன். எல்லாத்தோட காதலை பற்றி பண்ணுமா பெண்ணை பற்றி பண்ணுமா அந்த பெண்ணோட கண்ணை பற்றி பண்ணுமா அதை வச்சு பண்ணோட பண்ணுமா காதல் பாட்டும் பாடியிருக்கேன். தமிழில் மட்டும் இல்லை இந்தியிலையும் பாடியிருக்கேன். அதற்காக தான் டிஆர் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பித்து அதோடைய ஒரு தொடக்கமாக இன்னைக்கு காலையில் ப்ரீமியர் மியூசிக் ஆடியோ ப்ளஸ் வீடியோ நாங்கள் வந்து டிஆர் ரெக்கார்ட்ஸில் ப்ரீமியர் பண்ணிட்டேன். ஆனாலும் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி இதை நீங்கள் லான்ச் பண்ணணும். அந்த அது ஒரு ஃபார்மாலிட்டி வந்து அதாவது மயிலை சுற்றி முருகன் வர மாதிரி மெயில் இமெயிலையே சுற்றிட்டு இருக்கக்கூடிய நிக்கில் முருகன் உடம்பு சரியில்லை கூட லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார். அதை ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி அது உங்களுக்காக தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் பண்ண பிறகு ஒரு தடவை இங்கே லான்ச் பண்ணால் நான் என்னோடய ப்ரெஸ் மீட்டிங்கில் என்னுடைய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள்ட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்னொன்று என்னடா இந்த லாங்குவேஜெலாம் இப்படி நான் பேசுகிறேன்னா எனக்கு முன்னோடி ஈழத்தமிழர்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து ஈழத்திலிருந்து கண்ணீர் வடித்து உலகத்தின் பல நாடுகளுக்கு சிதறிய தமிழர்கள் எந்தெந்த பகுதிக்கு போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் என்ன மொழிய வேண்டுமென்றாலும் கற்றுக்கொண்டு பேசக்கூடிய தமிழன் ஈழத்தமிழன்.